காலத்தால் அழியாத கருத்துக்களை திரைப்பாடல்களாய் நமக்கு அளித்த அமரர் பாடலாசிரியர் திரு மருதகாசி அவர்களுக்கு எங்கள் இதய அஞ்சலியாக இந்த வெற்றி திரைப்படத்தை காணிக்கையாக்குகிறோம். Thank you.
டாக்டர், நீங்க உங்க பையன் குணசேகரன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி டாக்டர், உங்க பையன் இன்னும் ரிலீஸ் ஆகல. என் பேர் அசோக். போர்ல கைதான ராணுவ வீரர்களை மட்டும்தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க பையன் அனுமதி இல்லாம போர் முனையில இருந்ததுனால இன்னும் ரிலீஸ் பண்ணல. டாக்டர், நீங்க இன்னும்? ஆமா, நான் இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கேன். என்ன வீட்லயே காவல் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி டாக்டர், நீங்க யார்கிட்டயும் தனியா பேச அலோவ் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. சரி டாக்டர், நீங்க போங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் உங்க பையன் கிட்ட இருக்கு. உங்க பையன் எப்படி முடிவிச்சாங்க? இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல வந்து சந்திக்கிறேன். ஓகே அசோக். டாக்டர், தேங்க்யூ டாக்டர். சரி, வண்டியை நிறுத்தாத, நேரா போ, சீக்கிரம் போயா. முதல்ல யார் பார்த்தது? நான் தான். உன் பேர் என்னமா? ஜூலி. உங்க அப்பா பேரு? சாரி இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாருமே கடவுள் உள்ள குழந்தைங்க.
இந்த சர்ச்சை நடத்துற அநாத விடுதியை சேர்ந்தவங்க. ஓகே ஃபாதர், மேற்கொண்டு ஏதாவது விவரம் தேவைன்னா உங்களை காண்டாக்ட் பண்றோம். வாட்ச்மேன், இன்னைக்கு யாரும் ஷாப்பிங் போக வேண்டாம். எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடு. சார், அந்த ஆள் பேக்ல இந்த போட்டோ இருந்துச்சு. யார் அது? ஆர்மி டாக்டர் மாதிரி இருக்காங்க. டாக்டர் சந்திரலேகா 41 குமரன் காலனி. டாக்டர் சந்திரலேகா. ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த எப்படிமா? ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த எப்படிமா? ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த எப்படிமா? டாக்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர். டாக்டர், உயிருக்கு ஆபத்தான நிலையில அசோக்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அசோக் ஹாஸ்பிட்டலியா? இப்பதானே அவனை அதுக்குள்ள அவனுக்கு என்னாச்சு? யாரோ அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அவர் உடனே உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்க வரத்துக்கு வேண்டிய எல்லா வித பர்மிஷன் நாங்க வாங்கியிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சந்திரலேகாவுடைய மகன் குணசேகரன் கொலை பண்ண தாண்ட அனுப்பணும். நீ என்னடா, நாங்க போயிட்டு அவனுக்கே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா, எங்க பாசோட வாழ்க்கையில சென்டிமெண்ட்டுக்கே இடம் இல்லை. அவருக்கு துரோகம் பண்ண உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நிரந்தரமா. என்ன
ஐசி 181ங்கற நம்பர்ல தான் ஏதோ விஷயம் இருக்கு. பட் ஐசி நம்பர்ங்கிறது சாதாரணமா ராணுவத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரப்படுற அடையாள நம்பர். அப்ப அந்த 181ங்கற நம்பருக்கு உரியவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு விடை கிடைச்சிடும். எஸ். அதுக்கு ஒரு வழி இருக்கு சார். டெல்லில இருக்கிற ஆர்மி ஹெட் ஆபீஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கு உரியவங்களுடைய சரித்திரமே இருக்கு. அதனால நீங்க இன்னிக்கே டெல்லிக்கு போறப்ப போய் அந்த ஐசி 181 பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிட்டு வந்துருங்க. சார். உங்க பர்மிஷன் டைம் ஓவர். ஓகே டாக்டர். அப்போ நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன உங்களை மீட் பண்றேன். see you. டாக்டர் சந்திரலேகாவுக்காக அசோக் ஏதாவது மெசேஜ் விட்டு போயிருக்கணுமே. அந்த பையகிட்ட டைரி தவிர வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்ல. நல்லா பாத்தீங்களா? நாங்களும் புரட்டி பார்த்தோம். அதுல வேற எதுவும் இல்ல. பார்த்தானே பார்த்தேன். ஐசி 181. இது ராணுவத்துல தர அடையாள நம்பர் ஆச்சு. ஆனா இது அசோக்கோட நம்பர் இல்ல. இந்த ஐசி 181க்கும் குணசேகருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். அதனால ஐசி 181 யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் சமாளிக்கணும். குணசேகரையும் எதிர்நாட்டு ஜெயில இருந்து இங்க கொண்டு வரணும். அதுக்கு தேவை பணத்துக்காக எதையும் செய்யற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். 4ஆம் தேதி பட்டப்பகல்ல மெயின் ரோட்ல இருக்க ஒரு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் பிரதாப் இன்டர்நேஷனல் கிரிமினல். 18ஆம் தேதி ஒரு நகை கடையில 8 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கும் காரணம் பிரதாப் இன்டர்நேஷனல் கிரிமினல். செஞ்சவன் யாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. எவ்வளவோ கொலை கொள்ளையெல்லாம் நாம ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பிரதாப்ங்கிறவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு தெளிவா தெரிஞ்சிருந்தோம். இது வரைக்கும் நாம ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணல? பிரதாப் மாறு வேஷத்தில் வந்துதான் எல்லா இடத்திலையும் கொள்ள நடத்திருக்கான். அதனால அவனுடைய உண்மையான தோற்றம் என்னங்கறத இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. சார், அங்கங்க நடந்த கொள்ளைகள்ல பிரதாப்ப மாறு வேஷத்துல பார்த்த சில பேர் சொன்ன அடையாளங்களை வச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவன மாதிரி தோற்றங்களை வரைஞ்சிருக்காங்க. பிளீஸ் சீ தி ஃபைல். ஆல் ரைட். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க உடனே கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே மாறு வேஷத்தில் இருக்கிற அந்த பிரதாப்ங்கிறவன் யாரு, எப்படி இருப்பான், எங்க இருப்பான். ஆதவன் துணை இருந்தால் கரையில் நடியவர் கூட்டம் கண்ணனை தேடும் கண்களில் வாட்டம் கோகுல கண்ணன் வரம் தருவானா கோபிய சூழ இனி வருவானா கங்கை கரையில் அடியவர் கூட்டம் கண்ணனை தேடும் கண்களில் வாட்டம் கோகுல கண்ணன் மரம் தருவானா கோபிய சூழ இனி வருவானா கங்கை கரையில் அடியவர் கூட்டம் கண்ணனை தேடும் கண்களில் வாட்டம் போல லீலைகள் செய்தான் கள்வர்கள் சூழ நகர்வலம் சேர்ந்தான் கள்வனை போல லீலைகள் செய்தான் கள்வர்கள் சூழ நகர்வலம் சேர்ந்தான் இருவிழி திறந்திருந்தும் உறங்கிடும் உலகமடா ஓ உறக்க
வெல்கம் மிஸ்டர் பிரதாப். எப்படி உன் பேரை சொல்லி கூப்பிடலாம் ஆச்சரியமா இருக்கா? பாம்பரியும் பாம்பின் பாம்பு. Please come, sit down and be relaxed. சாமி சிலையை இவ்வளவு சுலபமா கடத்தின உடனே நான் பாராட்டுறேன். உன் பாராட்டுக்காக இந்த சிலையை நான் கடத்தல. எதுக்காக என்ன இதுக்குள்ள வர வச்ச? உனக்கு உதவி செய்ய. உனக்கு என்ன உதவி தேவைன்னு சொல்லு. ஓகே ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்னால மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும்னா நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் உன்ன செலக்ட் பண்ணிருக்கேன். சரி, என்ன காரியம்? அயல் நாட்டு ராணுவ சிறைச்சாலையில குணசேகரன் ஒருத்தன் இருக்கான். அவனை கடத்தி கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காது. செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும்தான் கேட்பேனே தவிர காரணத்தை கேட்டு எனக்கு பழக்கம் இல்ல. சரி, எவ்வளவு வேலை தருவேன்? 15. இது மாதிரி இன்னொரு சிலையை கடத்தினா போதும். 20. இப்பதான் பக்கத்திலேயே வந்திருக்க. 25. எப்ப நான் கிளம்பணும்? அவசரப்படாத, குணசேகரனுக்காக இன்னொருத்தன் கிளம்ப போறான். மேஜர் டேவிட் குமார். அதனால என்ன? இவனை கவனிச்சிருவோம். அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் உன் வழியில வராமனு எச்சரிக்கையா பாத்துக்க. சரி, உன் நாணயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல 10 லட்சமும் குணசேகரனை பத்தி எல்லா விவரமும் இருக்கு. குணசேகரன் உன் கைக்கு வந்த உடனே 10 லட்சம், என் கைக்கு வந்த உடனே மீதி 5 லட்சம். அப்ப நீ தெரிஞ்சுப்ப என் நாணயத்தை பத்தி. குணசேகரன் உன் கைக்கு வர்றப்ப என் நாணயத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே டெல்லியில ஆர்மி ஹெட் குவார்டர்ஸுக்கு போய் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஆல் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 1984 வார்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் இப்போ உங்க பையனை வச்சிருக்காங்களே அந்த எதிரி நாட்டு ரகசிய சிறைச்சாலைய அட்டாக் பண்ணி அங்கிருந்து நம்முடைய வீரர்களை காப்பாத்திருக்காங்க. இந்த துணிச்சலான காரியத்தை செஞ்சவங்க மொத்தம் 8 பேர். அந்த 8 பேர்ல 5 பேர் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இன்னும் ஹாஸ்பிட்டல்லயே கோமால இருக்க. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டார். சோ எஞ்சி இருக்கிறவர் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தராலதான் உங்க பையனை காப்பாற்ற முடியும். அவர் தான் IC-181 மேஜர் டேவிட் குமார். போன வாரமும் பாக்கி வச்சுட்ட மரியாதையா 2 வாரத்தை கடனையும் சேர்த்து கொடுத்துட்டு கொடுக்க முடியாது. முடியாது முடியாது. அப்ப நான் வட்டியோட
எல்லாரும் வேடிக்கை பார்த்தாச்சா சட்டு புட்டு கீழே இறங்கிவாங்க ஏதோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல லவ் சீனா பாத்துக்கிட்டு இருக்கான் சண்டை காட்சி மட்டும் இருந்துச்சு ஒரு சினிமாவே பார்த்த திருப்தி ஏற்படும் அதுக்கு என்ன சுப்பையா அடுத்த வாரத்துல இருந்து சண்டையும் போட்டா போச்சு ஐயோ வேணாப்பா உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அதுக்காக ஜூலி வருத்தப்பட்டா அந்த அனாத பொண்ணுக்கு யாருப்பா ஆறுதல் சொல்ல முடியும் ஏன் டேவிட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஷாப்பிங் போறதுக்காக ஜூலி இங்க வர்றதும் அவளுக்காக நீ வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதும் இன்னும் எத்தனை நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா எல்லாத்துக்குமே பிரச்சனை கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதா கவலைப்படாது சுப்பையா எல்லாம் நல்லபடியா நடக்கும் எக்ஸ்கியூஸ் மீ இங்க மேஜர் டேவிட் குமார்ங்கிறது எஸ் ஐ அம் டேவிட் மே ஐ கமிங் ப்ளீஸ் கம் I am lawyer Shanmugam. சொல்லுங்க என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல எதிரி நாட்டு டால்கேட் ஜெயில அட்டாக் பண்ணி அதுல இருந்த நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் சேவ் பண்ண 8 பேர்ல நீங்களும் ஒருத்தர்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அதனால உங்களுக்கு அந்த டால்கேட் ஜெயில் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உட்காருங்க. சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வாங்க. ஓகே. அந்த டால்கேட் ஜெயில இருந்து குணசேகரன் ஒருத்தரை நீங்க விடுவிச்சு தரணும். நீங்க இந்த போட்டோஸ்க்குள்ள வந்த மாதிரியே டால்கேட் ஜெயிலுக்குள்ள போறதையும் ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டீங்க. யார் அந்த குணசேகரன்? நான் எதுக்கு அங்க போறோம்? ப்ளீஸ். ஆர்மியில டாக்டரா இருந்த சந்திரலேகாவோட ஒரே மகன் தான் குணசேகரன். டாக்டர் சந்திரலேகா இப்போ ராணுவத்துல நடந்த மருந்து ஊழல் சம்பந்தமா கைது பண்ணி இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க. ஆம் ஐ ரைட்? இது சம்பந்தமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் விவரமா பேசணும். சாரி சார். என்ன தேடி வந்தவங்கள இன்சல்ட் பண்ணங்கற பேர் எனக்கு வேண்டாம். யூ கேன் கோ. டேவிட் நான் சொல்றது நீங்க ஐ அம் சாரி ப்ளீஸ் இது டாக்டர் சந்திரலேகாவோட விசிட்டிங் கார்டு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஐ அம் சாரி அந்த ஐசி 181 பத்தி என்ன நினைக்கிற? என்னடா மாப்ள நினைக்கிறது? ஆர்மியில மேஜரா இருந்து எத்தனையோ சண்டையில தப்பிச்சவன். இப்ப நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான் தெரியல. சந்திரலேகா விஷயத்துல அவன் தலையிடாத வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா மாப்ள. அப்படி தலையிட்டா அடிச்சு போட்டா ஏன்னு கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அநாத பைய அநாத பொணமா கூவத்துல மிதக்கணும். மேஜர் சார், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமைடா மாப்ள. தனி பணம் தனியா போகாதான். 4 பேரா தான் போகுமா? மாப்ள பிள்ளாடி பா. கில்லாடி இல்லடா மாப்ள, பலே கில்லாடி.
அடுத்த வாரமே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம். தேவி, உங்களை பிரிஞ்சு ஒரு மாசம் இருக்க போறீங்க. சோகமான செய்தி சொல்ல வந்திருக்கு. இப்ப சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. டேவிட், என்னை விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருக்க போறியா? என்ன சொல்ற? நம்ம நாட்டு எல்லையில எதிர்நாட்டு ராணுவ தாக்குதலால பாதிக்கப்பட்ட எல்லா கிராமங்களுக்கும் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக அனாத இல்லத்திலிருந்து எல்லாருமே போகணுமா? திரும்பி வரதுக்கு ஒரு மாசம் ஆகும். ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருமே போய் தான் ஆகணுமா? ஆமா டேவிட். ஜோலி, நம்ம கல்யாணத்துக்கு வரப்போற சொந்தம் பந்தம் சுற்றம் எல்லாமே உன் கூட இருக்கிற பொண்ணுங்களும் சுப்பையாவும் தான். அவங்க இல்லாம இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கக்கூடாது. அதனால நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோ. டேவிட், உங்களை பிரியறது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஜோலி, ஏன் பயப்படுற? நம்மள நிரந்தரமா பிரிக்க முடியும்னா அது மரணத்தால தான் முடியும். அந்த மரணம் கூட நமக்கு சேர்ந்துதான் வரும். நான் திரும்பி வர வரைக்கும் எப்போ என் நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். இந்த மோதிரத்தை உங்க விரல விட்டு கழட்டவே கூடாது. ஆமா, உங்க நினைவ என்ன தர போறீங்க? என்னவா? உரச்ச மஞ்சள உரசி பார்த்து உரச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா உரச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா ஆசமச்சா ஏங்க வச்சா அடைச்சு பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா உரச்ச மஞ்சள உரசி பார்த்து உரச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா ஆசமச்சா ஏங்க வச்சா அடைச்சு பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா கண்ணே ஆட்டமா Oh,
அடைச்சி வச்சு அணைச்சிக்கிட்டா வாட்டமா கண்ணி ஆட்டமா உரைச்ச மஞ்சளை உரைச்சி பார்த்து உரைச்ச மஞ்சளை பூசட்டா உரைச்சி பார்த்து பேசட்டா ஆசமச்சா ஏங்க வச்சா அணைச்சி பாரு வாட்டமா கண்ணி ஆட்டமா கண்ணி ஆட்டமா என்ன அசோக குத்தி இருக்கணும் டாக்டர் சந்திரலேகாவை பார்த்தா எல்லாமே புரியும் நினைக்கிறேன் நல்லவேள் அவங்க கார்டு நம்ம கிட்ட இருக்கு நான் போய் அவங்கள பார்த்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு 11 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு லைட் ஹவுஸ் கீழே காத்துட்டு இருப்பாங்க மறக்காம ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க உங்களை பார்த்துட்டு தான் நான் போவேன் கண்டிப்பா வரேன் சொல்லி சந்தர்ப்பமும் வாசல்ல காவலுக்கு இருக்கிற போலீஸ் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு திருடன் தானே அதே மாதிரி நிலைமை தான் என்னது நான் ராணுவத்துல சீஃப் டாக்டரா இருந்தப்ப நடந்த போர்ல தாக்குதலுக்கு ஆளான வீரர்களை எல்லாம் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மருந்தெல்லாம் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வரணும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாம திடீர்னு மருந்து வர்றதே நின்னு போச்சு போர் நடந்துகிட்டு இருந்ததுனால ஒரு வாரத்துக்கு வெளி உலக தொடர்பே இல்லாம போயிடுச்சு பாதிக்கப்பட்ட வீரர்களை எல்லாம் எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிறதுக்காக நான் தான் என் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தனியார் கம்பெனியிலிருந்து எல்லா மருந்தையும் வரவழைச்சேன் ஆனா அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க அனுப்புன மருந்துல மோசடி பண்ணி என் வாழ்க்கையோட விளையாடிட்டாங்க நடந்த உண்மையை என்னால நிரூபிக்க முடியல என்ன பண்றது மனசாட்சிய ஒரு சாட்சியா யாருமே ஏத்துக்கிறது இல்லையே வக்கீல் உங்ககிட்ட சொன்ன மாதிரி
என் ஒரே மகன் எதிரியுடைய நாட்டுல கைதியா இருக்கும் போது நானும் இங்க கைதியாயிட்டேன். என் சோகத்தை சொல்லி அழ, எனக்கு யாரும் இல்ல. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு எதிரா ஒரு பெரிய கூட்டமே சதி செஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. உங்க மேல எந்தவித தப்பு இருக்க முடியாதுங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையனை எப்படியாவது அந்த ஜெயில இருந்து காப்பாத்தணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இந்த முடிவு உங்களுக்காக மட்டும் இல்ல, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான். நான் இன்னைக்கே கிளம்புறேன். டேவிட் வருவாரான்னு பாத்துட்டு இருந்தா எப்படி? வண்டி புறப்பட போதுல, உள்ள வாமா வாமா. மீட்டிங் மேல காசு கேக்குறியா? ஹோட்டல் தானே இது? हां जी இந்த ஆச்சியா இந்த விடுவே நீ இந்த பிடிச்சு சொல்ல. ये क्या इतने में क्या होगा? थोड़ा और दीजिए ना साहब, थोड़ा और दीजिए. கொடுக்க மாட்டே போடா புட்டா. ஹ சின்ன பிள்ளைல ஆச்சிய பத்த மாதிரி இருக்கலே. என்ன அழகி, என்ன அழகி. இன்னைக்கு நான் நரிமூதல தான் முடிச்சிருக்கேன். 1 லட்சம் ரூபாய் பரிசா. படிப்போம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. மேற்கண்ட படத்தில் மார்வடத்தில் இருக்கும் பிரதாப் ஒரு பிரபலமான கொள்ளைக்காரன். பலதரப்பட்ட மாறுபாடுகள் புனைவதில் பல கில்லாடி. இவனை பற்றிய சரியான தகவல் கொடுத்தாலோ அல்லது போலீசில் பிடித்து கொடுத்தாலோ 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். இப்படிக்கு காவல்துறை கண்காணிப்பாளர். ஐயோ, லாட்டரி சீட்டு வாங்கினா கூட ஒரு நம்பர் முன்னப்பின்ன இருக்குமே. லாட்டரி சீட்டு வாங்காமலே 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதே. பிரதாப்பு, நீ எங்கப்பா இருக்க? அப்படியே கூட்டில ஐயோ, உங்களை செட்டியார்னு கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிரதாப்பையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமே. ஆமா, நுடிக்கோடுறே பிட்டாப்பு பிட்டாப்புன்றே. யார் இந்த பிட்டாப்பு? இவன் பயங்கரமான கொள்ளைக்காரன். ஐயோ, இவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. கவலையே விடாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே அறிவுகளை தாண்டவ மாதிரி தாக்கும். நான் தமிழ் பேசுவே நீங்க கண்டுபிடிச்சு போய் நினைச்சேன். நீங்க தான் பிரதாப்பையும் கண்டுபிடிச்சு லட்சாதிபதி ஆக போறீங்க. ஆ ஐயா, ஆனா ரூணா காணா மூணா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்திரங்க லட்சாதிபதி அடிக்கடி சொல்லாதீங்க, புள்ள இருக்குது. ஆமா செட்டியாரே, என்ன இந்த பக்கம்? அதாவது அப்படி பைசா இருக்குல்ல, அமர்நாத் வெற்றிநாத் கெட்டாரிநாத் போலன்னு வந்தேன். கட்டூலிய போடுமா? கருக்குடியில அடிக்கடி காணாம போடுவாக்கும். அதான் ஹோட்டல்ல ரூம் எடுத்து கைடு இருக்காங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். என்னது
அச்சு மாதிரியே இருக்காளே கீட்டா ஓகே நீ தமிழ்நாட்டுக்காரனா என்கிட்ட நீ தமிழ்லயே பேசலாம் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பொம்பளைங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்படி அனுமதி இல்லாம நுழைய கூடாது. பிளீஸ் அவுட். ஆச்சுலி கோவத்தை பாரு, உன்கிட்ட தனியா பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காதுங்கிறதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். கீதா, நீ ஒரு டூரிஸ்ட் கைடு, நான் போக போற இடத்துக்கு நீதான் வழிகாட்ட முடியும். முதல்ல நீ இத பாருமா, நான் அயல்நாட்டுல இருக்க டால்கேட் ஜெயிலுக
இப்ப தரிதாமா கண்ணே எந்த இல்லன்னு நம்ம நாட்டோட இல்ல இத முதல்லயே சொல்லிருந்தா ஒரு அடியாவது மிச்சமா இருக்கும்ல சரி வழி காட்டுறதுக்கு நீயும் நம்ம கூட வர எனக்கு நம்ம நாட்டோட எல்ல வரைக்கும் தான் வழி தெரியும் அங்க ரெஸ்டாரன்ட் வெச்சிருக்கிற நேபாளி ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா டால்கே ஜெயிலுக்கு போற வழி தெரியும் சரி அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் காலையில கிளம்புறோம் அது வரைக்கும் இங்க தான் தங்குறோம் ஐயோ ஏய் பயப்படாத நீ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா உன்னை அரையறதுக்கு தவிர வேற எதுக்காகவும் என் கை உன் மேல படாது ஓகே அது ஐ அம் சாரி தெரியாம தொட்டேன் குட் நைட் லேலோ தேங்க்யூ ஜி ஏதாவது சத்தமித்தம் போட்டா தொலைச்சிடுவேன் ஜாக்கர் ஐயோ இவன் எப்படி இங்க வந்தான்
ஐயா நீங்க தமிழ் தானே ஆமா நீங்களும் தமிழா நீங்க தமிழன்னு எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா இப்பல்லாம் அந்த மணி ரொம்ப துப்பறிய ஆரம்பிச்சிட்டான் அதான் இதுக்கு உங்களுக்கு ரூம் தானே ஆமா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அதோட ஷோக்னாபாத் போக ஒரு ட்ரெயின் டிக்கெட் வேணும் நீங்க கவலையே படாதீங்க நம்ம ஊர்க்காரர் இங்க டிராவல்ஸ் வச்சிருக்காரு போன் பண்ணா டிக்கெட் வாங்கிக்கலாம் இந்தாங்க அவருடைய விசிட்டிங் கார்டு நீங்க நம்ம ஆள் ஆயிட்டீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கார்டேஜ் கொடுத்த போறேன் உங்க பேர் என்ன டேவிட் குமார் மெட்ராஸ் நீங்க ரெஸ்டாரன்ட்ல காபி சாப்பிடுங்க ரூம் புக் பண்ணிட்டு வந்தறேன் ஆயக் தோதி ஜர்பஞ்ச சாராம கெட் மீ ஒன் காபி ஃபாஸ்ட் லட்சேஜ் பதிய பிச்சி இங்க வாங்க அடிக்கடி சொல்றீங்களே இதோட கிளம்பிட்டீங்களா ஆமா பெரிய அல்லையா நீ அலியோட சேர்ந்து உனக்கு பணமும் சேர போகுது ஆசீர்வாதம் பண்ணது வீண் போகல நீ லட்சாதிபதி ஆக போற என்ன பத்தி சொல்றீங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்த உள்ள போறானி அவன் தான் பிரதாபம் கொடுத்து பாரு வச்சு வந்திருக்கான் அளவுடாத கப்புட மீக்கும் நீ முதல்ல உள்ள போய் போலீஸ்க்கு போன் பண்ணி புடி ஆள லட்சத்தை மடுக்கு போய் சீக்கிரம்ன்ற போலீஸ் ஸ்டேஷன் பிரதாப் கிரிமினல் ஜோ டேவிட் கே நம்பர் ஹயாம் ஹோட்டல் மே தகர ஹே மேனே உஸ்கோ யகா பக்கட் ரகா ஹே ஜல்தி ஆ ஜல்தி இது என்ன புது கோட்மா இருக்க சீக்கிரம் வாங்க ஐயா ஒரு லட்சத்தை கொடுங்க ஐயா விடு விடு அண்ணே அவசர போலீஸ் சொல்றாங்களே அவசரத்துக்கு வர மாட்டேங்கறாங்களே ஐயோ லட்சமாச்சே சலாம் அலைக்கும் பையா நான் உனக்கு சொல்லணும் அனுச்சாதிபதி டிராவல்ஸ் வச்சிருக்காரு போன் பண்ணா டிக்கெட் வாங்கிக்கலாம் Oh!
பந்தல்பூர் கிராமம். இப்ப அங்கதான் நீங்க போக போறீங்க. எங்க போனாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போங்க. இந்த பாருங்க, சண்டையில பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு உதவி செய்யத்தான் நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. என்னையா கோடாவாலாக்களா, சாமான் சட்டை எல்லாம் ரெடியா? ஐயோ நேரம் ஆயிட்டு இருக்கியா? ஜல்தி செலோ, ஜல்தி செலோ, ஜல்தி செலோ. இதமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. அரையா உதர்ந்து देखेंगे सब अपना ही माल है। जूली नेहरा माचमा सीकर में कलम पे इधर वंदित चुप बैठने एक माले ये येरी अरंगना चंटे पुटन बड़ा बड़ा माँ वाह माँ ए रीचा वाड़ी पड़ा जल्दी पहुँचने बांकर कोई नहीं इनका जूली इन्हें माची दुख में दुख में सीकर डॉक्टर को बंगले வாங்க டாக்டர் சார், ஜூலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க சார். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஜூலி இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. டாக்டர் சார் நல்லா பாருங்க டாக்டர் சார். ஐயோ ஜூலி என்னம்மா நல்லா தானமா இல்ல? ஒரு நிமிஷம் வாங்க. சாரி மேடம், ஜூலி கர்ப்பமா இருக்க. வாட்? இப்போ யோசி என்ன பண்றது? இட்ஸ் டு லேட். பையன் யார் என்னன்னு விசாரிச்சே ஆக வேண்டியது பாருங்க. நோ 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 நோ. இந்த விஷயம் மிஷனரிக்கு தெரிஞ்சு ஆக்சன் எடுக்கிறதுக்குள்ள ஜூலிக்கு அபார்ஷன் பண்ணியாகணும். விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கேர்ள்ஸ் எல்லாரையும் அனுப்பிடுங்க. வாங்க டென்ட் போய் பேசலாம். सुनसान जगह पे नहीं आना चाहिए, घर जाओ।
अरे चल मेरा राजा अरे பார்த்து பயந்து என்னமா பிரயோஜனம் பயப்பட வேண்டிய நேரத்தில் நீ பயப்பில்லையே சரிம்மா இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் வா போகலாம் என்ன பார்க்கற முதல்ல மெட்ராஸ் போ அங்க பேசிக்கலாம் வா
பூவும் வாசம் வீசும் நெஞ்சை கூட்டி வைத்த போதும் கண்கள் பேசும் கூட்டி வைத்த பூவும் வாசம் வீசும் நெஞ்சை கூட்டி வைத்த போதும் கண்கள் பேசும் குயில் இவளென மலையோரம் குயில் கூவ கேட்டே துணை குயிலோடு உறவாடி பார்த்தே மலையோரம் குயில் கூவ கேட்டே துணை குயிலோடு உறவாடி பார்த்தே மலையோரம் குயில் கூவ கேட்டே குயிலோடு உறவாடி பார்த்தேன் மலையோரம் குயில் கூவ கேட்டேன் துணை குயிலோடு உறவாடி প্রথমত আপনাদের বরফৰ পাহাৰ পাৰ হ'ব লাগিব তাৰপিছতে এখন নদী পাব তাৰপিছতে ঘন জংগল আহিব ঘন জংগল পাৰ হোৱাৰ পিছতেই দিলগাম গাঁও পাব দিলগাম গাঁও তাতে লামাজবোৰ খুলিলে দলগেট গেট কৈ দিব ইংগেৰে দিলগামক পোগ எல்ல பகுதியில் இருக்கிற பனிமலை எல்லாம் கடந்தா ஒரு பெரிய காட்டாறு வருமா அதையும் அதுக்கு அப்புறமா வர பயங்கரமான காடுகளையும் கடந்தா தில்காம்க்கு போக முடியுமா அங்க இருக்கிற லாமாஸ் கிட்ட கேட்டா டால்கே ஜெயிலுக்கு போக ஈஸியான வழி தெரியும் சொல்றாரு என்ன பண்ண போறீங்க பிரதா
டேவிட், எதுக்காக சுத்தி வளைச்சு மாமா மச்சான் பேசிட்டு நம்ம ரெண்டு பேருமே தேடி போறது குணசேகர தானே? ஆமாமா, நோக்கம் ஒன்னா இருந்தாலும் காரணம் வேறதானே. பாசத்துல துடிக்கிற ஒரு தாய் கிட்ட மகனை எப்படியாவது சேர்க்கணுங்கிற நியாயமான காரணத்துக்காக நான் வந்திருக்கேன். பாசம் இறக்கம் எதுவுமே இல்லாத ஒரு மனித மிருகத்துக்கிட்ட வெறும் பணத்துக்காக குணசேகரனை சேர்க்க நீ வந்திருக்க. ஆமா, பணத்துக்காக எதையும் செய்யற இன்டர்நேஷனல் கிரிமினல் தான். இனிமேலும் நான் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கோ. ரெண்டு பேருமே சேர்ந்து குணசேகரனை வெளில கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் யார் பலசாலியோ அவன் குணசேகரனை கொண்டு போடுவோம். என்ன சொல்ற? என் பலத்து மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையில இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அவ்வளவு சுலபமா கை கிடைச்ச லட்ச ரூபாய வாயில விடாம விட்டுருவானா? கைய தூக்குங்க, இல்லன்னா சுட்டுவாங்க. அது யாரு? திருமணர் பக்கத்துல செட்டியார் மாதிரியா இருக்காரு? ஒருவேளை அவர் மகனா இருக்குமோ? சின்ன செட்டியாரா, சின்ன செட்டியாரா? வாங்க அப்புச்சி. யாத்தி, உங்க அப்புச்சி முகம் அப்படியே உள்ள இருக்கு. சின்ன செட்டியாரா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்புச்சி அவங்க ஒத்தையில வந்தாங்களா? நான் அப்படியே துணைக்கு வந்தேன். அப்படியா? ஆமா. देखो, फजूल में अपना टाइम वेस्ट कर दिया, चलो। அப்படின்னா பிறந்துட்டு சைட்ல கத்தி வைக்கலாமா? உங்க அப்பா எனக்கு எவ்வளவு பழக்கம், லட்ச ரூபா போச்சே. ஆள் கையில தானே இருக்கா, எங்க போயிட போறா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிஞ்ச உடனே பாத்துக்குவோம். ஆமா, அவனோட எங்க போறீங்க? தில்காமுக்கு. ஆனா ஆத்தை எந்த இடத்துல கடக்கிறதுன்னா தெரியல. எனக்கு தெரியுமே. சொல்லுங்களே. சொல்ல மாட்டேனே. ஏன் பிரதாப் அப்புச்சிய வற்புறுத்திட்டு இருக்க? சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். இந்த லட்ச ரூபாய் சொல்லிட்டு அப்புறம் என்ன? எங்க பா குடிட்டு போற? சொல்ல வேண்டாம் சொல்லிருக்கல. வா. நான் சொல்ல மாட்டேன். என்ன வற்புறுத்துறீங்க? கூட மட்டும் வருவீங்க. அருவில போய் முடியுதுயா? என்ன கரையோரம் இறக்கி விடுங்கயா, நான் நடந்து வந்து வழி சொல்றேன்.
கரையில விட்டு நீங்க ஓடி போயிட்டா போட மாட்டேனே ஓடிடுவீங்களே சொன்னா கேளுங்க ஏன் நீச்சல் தெரியாதியா அப்பத்தி ஆசைப்படி கரையோரம் நடந்து வந்து வழி சொல்லட்டும் ஐயோ யார் அது அழகானா ஏ பா பிரதாப்பு எங்க பார்க்கீங்க கீதா முதல்ல கீதாங்கிற பொண்ணை லவ் பண்ண வேண்டியது அப்புறம் பார்க்கற பொண்ணை எல்லாம் கீதான்னு கூப்பிட வேண்டியது மயக்கம் தெளிஞ்ச உடனே புத்தி காமிச்சிட்ட பத்தியா என்னமோப்பா நம்மள காப்பாத்தினதே அந்த காட்டுவாசிங்க தான் வெட்டி காக்காய்க்கு போட்டு போறானுங்க ஐயோ அட நீ வேற அரை மயக்கத்துல இருந்தனா அந்த பொண்ணை பார்த்த உடனே என் கீதா மாதிரி இருந்துச்சு கீதா வா கீதா உனக்கு என்ன ஆகலையே ஆரம்பிச்சிட்டாண்டா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல என் இதயத்தை தொட்டுப்பாரு என் இதய துடிப்பு கூட உன் பேரை தான் சொல்லுது அடேங்கப்பா சுத்த சுத்த வந்துகிட்டே இருக்கு என்ன வெளியில கூட்டம் சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்களோ வெளியில வாங்க சொல்றேன் ஜட அவங்க எல்லாம் மலையேற வந்திருக்கிற ட்ராக்கிங் இந்த வில்லேஜ்ல தான் தங்க போறாங்க இன்னைக்கு நைட் ஏதோ என்டர்டெயின்மென்ட் ப்ரோகிராம் கொடுக்க போறாங்களா நான் கூட கலந்துக்க போறேன் வந்துருச்சா தம்பி என்னப்பா இது நம்ம ஊர் நாட்டு சரக்கு ஆஹா இந்த ஊர் குளிர் அடக்க இத விட நல்ல மருந்து கிடைக்கவே கிடைக்காது தம்பி எனக்கு கொஞ்சம் கொடுப்போம் கொடுக்கறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்ன சொல்லணும் கேக்குற என் பேச்ச மீற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு ஐயோ உன் பேச்ச மீற மாட்டேன் இது சத்தியம் 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 இனிமே நீ குடிக்கவே கூடாது சரி ஐயா நான் குடிப்பேன் சத்தியத்தை அழிச்சிட்டேன் பாதம் பாதம் பை
ஒட்டாங்குச்சில என்ன குடுக்குறாங்க எல்லாம் சூப் தான் தைரியமா வாங்கி குடிங்க கோஜராமரோ கம் சாஹி நர் ஆமரா கம் ஓ யாவட்ட 14 கிலோமீட்டர் நாகன்மலை சோடிரா பல்லவாட்டி ஜானி டோல்கே ஜெல்சா இங்க இருந்து 14 கிலோமீட்டர்ல இருக்கிற நாகன்மலையை தாண்டி போனா ஒரு பள்ளத்தாக்கு வரும் அங்க தான் டால்கே ஜெல் இருக்கான் அந்த மலைய கடக்கவே ஒரு பகல் ஆகுமா சரி கீதா நானும் பிரதாபம் நாளை காலையிலே கிளம்புறோம் போற இடம் ரொம்ப ரிஸ்கா இருக்கிறதுனால நீ மணியும் வர வேண்டாம் எனக்கு கூட அதான் சரின்னு தோணுது
Thank you.
சேகர் தானே? ஆமா. நீங்க நீங்க யாரு? பயப்பட வேண்டாம், நாங்க யாரு என்னங்கறத அப்புறமா சொல்றோம். நாங்க உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம். என்ன காப்பாத்துவோம்? நான் இந்த ஜெயில வெளியில போறேன்னா என்னால நம்பவே முடியல. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பியாகும். பிளாக் பாக்ஸ் எங்க வச்சிருக்க? பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். நாம வெளியில புறப்படுத்துக்கோ. சரி பாப்பா. இப்ப குணசாகர் இருக்கிற நிலம் இல்ல, வந்த வழியை கூட்டு போறது ரொம்ப ரிஸ்கான காரியம். என்ன பண்ணலாம்? ஓகே, அப்ப நான் குணசேகர் அழைச்சிட்டு உள்பக்க வாட்ச் டவருக்கு வந்துடுறேன். ஓகே, நான் வந்த வழியை திரும்பி வெளிப்பக்க வாட்ச் டவருக்கு வந்துடுறேன். சார் நீ சீக்கிரமா கிளம்பு. மருந்து வாங்கினாங்க அத்தனையும் போலி மருந்து. அதனால நூத்துக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. ராணுவ விசாரணையில பி கே ராய் கம்பெனில மருந்து வாங்கினதை எங்க அம்மா சொன்னாங்க.
அதனால ஆர்மியில இருந்து ஒரு சீஃப் ஆபீசர் பி கே ராயோட கோடவுனுக்கு ரைடு பண்றதுக்காக போனாரு. நமக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். என் பாஸ் வெளியில போயிருக்கார், அவர் வர வரைக்கும் நீங்க சோதனை போட அனுமதிக்க முடியாது. நான் பர்மிஷனோட வந்திருக்கேன், உன் அனுமதி எனக்கு தேவையில்லை, ப்ளீஸ் அவுட். மரியாதையை இந்த அளவுக்கு முன்னுக்கு எத்தனை நாள் ராப்பல உழைச்சிருப்பேன், எல்லாத்தையும் பாட் பண்ணிட்டியே. ராய் பி கே ராய், ஐ எம் சௌத்ரி. என் ஃபேக்டரியில இருந்து வந்த மருந்துகள் எல்லாம் சப்பு நடந்து கொண்டு போது என்னால தாங்கிக்க முடியல. முதல்ல உங்க சீஃப் ஆபீசரை பார்த்து அவர் காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எடுக்க தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா என் ரசம் மாற்றி வந்துடுறேன். ஹலோ, I'm Roy, P.K. Roy. Hello, I'm Captain Sundar. Asho, jeep edutha jeep kuda va. Enga? Mukkiyamaana vishayam. வெடிக்கும் ஒரே ஆள் நீ தான், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது, டைம் பாம் வெடிக்கிறப்போ நீ என்ன சாக போற? வாழ்க்கை முடிய போறது உனக்கு மட்டும்தான். பாய். Oh, my God.
சாரி டாக்டர், மருந்து மோசடி சம்பந்தமா உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அது சம்பந்தமா தான் அந்த மருந்து கோடனை ரைட் பண்றதுக்கு ஆபீசர் போயிருக்காரு. எந்த சம்பந்தமும் இல்லாத என்ன போலி மருந்து வாங்க வச்சு சிக்கல்ல மாட்ட வச்ச அந்த பி கே ராய் நிச்சயம் தண்டனை அனுபவிக்கத்தான் போறான். பாவம், இந்த பேஷண்ட் யாருன்னு தெரியல. கண்ணி வழி ஏதாவது வெடிச்சு அதுல சிக்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். மலையில ஆடு மேய்க்கிறவங்க கொண்டாந்து சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கேன். தலைமை ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால உடனடியே அவரை மெயின் கேம்புக்கு மாத்துறது நல்லது. அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. ஓகே டாக்டர். ஒரு கரம் பண்ணி கண்டு சாக்கர். Raise your hands slowly. You're going to be all right. அம்மா, அம்மா. உனா, காலையில இருந்து எங்க போயிட்டு வர? அம்மா, நான் எல்ல போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்ப வானத்துல போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் ஒன்னு வெடிச்சு செதறந்த நான் பார்த்தேன்மா. எதிரிங்க ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருந்த ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்ததையும் கடைசியா ஒரு ஆள் கீழே வந்ததையும் நான் பார்த்தேன். அதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்மா. விபத்தா எனக்கு தெரியல. அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடத்துலதான் அதோட பிளாக் பாக்ஸ் நிச்சயம் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ்ல ஹெலிகாப்டர் நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா பதிவாயிரும். அதை எடுத்தா பல உண்மைகள் தெரிய வரும். நான் போயிட்டு வந்துடுறேன்மா. குணா, நான் சொல்றதை கேளு. அங்கெல்லாம் போக வேண்டாம். ஆர்மி டாக்டர் பையனா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? நான் வரேன். குணா, நான் சொன்னா கேளு, இப்ப போக வேண்டாம். பிளாக் பாக்ஸ் பண்ணிடுச்சு. அடத்தனமா போக பாக்காத, அங்க பார், சுத்தி ஆர்மி சோல்ஜர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. இனிமே நாம இங்கிருந்து ஆபத்து. வாப்பலாம், கமான். கருப்பு பெட்டி அது எந்த விபத்திலும் அழியாது. அதுல எனக்கும் அந்த ஆபீசருக்கு நடந்த வாக்குவாதம் பதிவாயிருக்கும். அதை கண்டுபிடிக்க டாக்டர் சந்திரலேகாவோட மகன் குணசேகரன் போயிருக்கான். அப்ப நம்ம பார்த்தது அந்த குணசேகரனா தான் இருக்கும். என்ன சொல்றேன், அவன் தான் அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்தான். ஆனா எதிர்நாட்டு ராணுவத்திட்ட மாட்டிட்டான். அவன் எதிர்நாட்டு ராணுவத்துக்கிட்ட மாட்டதுனால பிரச்சனை தீர்ந்தடிச்சுன்னு நினைச்சிட முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ ஒரு ராணுவ வீர, அவங்க நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சு சூட ஆரம்பி அவங்க உன்ன ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. சரண்டராயிடு. மத்த ராணுவ கைதிகள் இருக்க இடத்துக்கு தான் உன்னையும் கொண்டு போவாங்க. அங்க குணசேகரனை தீர்த்துற. என்ன கொல்றதுக்காக அசோக் எதிரி நாட்டு ஜெயிலுக்கு வந்தான். ஆனா அங்க நடந்த ஒரு எதிர்பாராத விபத்துல அவன் உயிரை நான் காப்பாத்துறேன். அதனால நானும் அவனும் நெருங்கிய நண்பர்களாயிட்டோம். பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அசோக் ரிலீஸ் ஆறப்போ நான் அவங்ககிட்ட எல்லா விவரங்களையும் சொன்னேன். ஆனா அந்த பி கே ராய் அசோக்கையும் கொண்டுட்டான்னு
டேவிட் சொல்லி தான் எனக்கு தெரியும். குணசேகரா, நானும் இவங்க கூட தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சப்பா. உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை காப்பாத்துறதுல நானும் இருக்கேன்னு பெருமைப்படுறப்பா. வாங்க ஊருக்கு போலாம். இல்ல மணி, எனக்கும் பிரதாப்புக்கும் ஒரு தனி கணக்கு இருக்கு. முதல்ல அதை முடிச்சுப்போம். கணக்க முடிச்சிடுறேன், கணக்க முடிச்சிடுறேன். குணசேகரா, பிளாக் பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன விஷயம் அப்புறமா சொல்றேன். போலாம். ஜூலி, நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டேவிட் வந்துட்டானான்னு பாக்குறதுக்காக இங்க வர்ற. அவன் எங்க போனானே தெரியல. ஒருவேளை திரும்பி பட்டாளத்துக்கே போயிட்டானா? சும்மா இருங்க சுபேனே, நம்ம ரெண்டு பேருக்கும் இனிமே வந்து போற சிரமம் கூட இருக்காது. ஜூலி, என்னமா சொல்ற? நான் டேவிட் திரும்பி வர வரைக்கும் இந்த படகு வீட்லயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். போச்சுரா? ஆமாங்க, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல நடக்கும். நீ முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவா முடியும். சரி. அஹோ கஹோ 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 அஹோ அஹோ আপোনালোকে এটা ডাঙৰ কাম সাকসেছ কৰি আহিলে। আপোনালোক অলপ আৰাম কৰক গৈ, মই অলপ পিছত আহিছো। গুণসেগৰা, ব্ল্যাক বক্স বাথৰুম। ডেভিড, என்ன பொறுத்த வரைக்கும் அது எங்க இருந்தாலும் கவலை இல்ல. As you wish. குணா, உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா பேசணும். வா, ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுவோம். பிரதாப்பும் பீக்கரையும் சால் தான் கேக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரி, பிரதாப்ப போலீஸுக்கு காட்டி கொடுக்கறத விட உங்க அம்மாவை சட்டத்தின்படி இருந்து எப்படி காப்பாத்தணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால பிரதாப்புக்கு தெரியாம நாம பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, என கூட வா. குணசேகரா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் உருப்படியான காரியமே பண்ணதில்ல. உங்க அம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க ஏதோ நான் உங்களோட துணையா இருக்கனே. என்ன, எனக்கு தான் 1 லட்சம் ரூபாய் போச்சு. கவலைப்படாதப்பா, பிரதாப் பிடிச்சு கொடுத்தனா அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைச்சிரும். எப்பா, இது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எங்க ஊர்ல 10 டெல்லியர் வாங்கி விட்டுருவேன். 9 வாங்கு போதும். ஏன் மீதி 1? அதான் நீ இருக்கிய.
அலைகள் தூங்காது இனியும் தாங்காது பருவம் சுமையல்லவா அந்த பிளாக் பாக்ஸோட தப்பிச்சுட்டான் அவன் எப்படி அங்க வந்தானோ அதுக்கு முன்னால போட் ஹவுஸ்ல தங்கியிருக்க அவன் காதலி ஜூலிய இங்க கொண்டு வரணும் டாக்டர் சந்திரலேகாவுக்கு டேவிட் தரப்போற முதல் நியூஸ் குணசேகரனை மீட்டது அந்த டேவிடுக்கு நான் தரப்போற முதல் நியூஸ் ஜூலியோட ஆபாஷன் Thank you.
துலிமா துலிமா என்ன என்னாச்சு அந்த ரவுடி பசங்க என் குடிசை இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க சீக்கிரமா கிளம்புமா அரக்கோணத்துல இருக்கிற எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவோம் இந்த ராத்திரியில எப்படி நான் போறது முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம் ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கிட்டு முதல்ல ட்ரெயின் குடிச்சு ஊர் போய் சேர்ந்துருவோமா அடி மாசம் பிறந்திருக்கு ஏலேலோ அண்ணாத்த ஆத்து வெள்ளம் நிறைஞ்சிருக்கு ஏலேலோ அண்ணாத்த ஆழம் பார்த்து கால விடு ஏலேலோ அண்ணாத்த ஐரம் மீன் கடிக்கும் ஐயா ஏலேலோ அண்ணாத்த சந்தையில மீன் வாங்கி சல சலன்னு குழம்பு வச்சு சந்தையில மீன் வாங்கி தல தலன்னு குழம்பு வச்சு கொத்தமல்லி பத்தலன்னு குத்து ராண்டி கும்மாங்குத்து ஆடி மாசம் பிறந்திருச்சு ஏலேலோ அண்ணாத்தே அத்து வெள்ளம் நிறைஞ்சிருச்சு ஏலேலோ அண்ணாத்தே தங்கமாணி கொண்டையில கொண்ட ஊசி மின்னுதடி தங்கமாணி கொண்டையில கொண்ட ஊசி மின்னுதடி கொண்ட ஊசி குத்துதுன்னு குத்து ராண்டி டப்பாங்குத்து ஆடி மாசம் பிறந்திருச்சு ஏலேலோ அண்ணாத்தே ஆத்து வெள்ளம் நிறைஞ்சிருச்சு ஏலேலோ அண்ணாத்தே பட்டியாடு மேக்கையில குட்டி ஒண்ணு காணலியே பட்டியாடு மேக்கையில குட்டி ஒண்ணு காணலியே குட்டியாடு மாட்டிக்கிட்ட உள்ள நரிக்கு கும்மாங்குத்து குத்தே நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்துதாமா என்னால வழி தாங்க முடியல இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது கொஞ்சம் பொறுத்துக்கமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்துட்டோம் ஊருக்கே போயிடலாமா என்னால முடியாது என்னமா இது யமா 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 ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் மெதுவா ஈஸி ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லம்மா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல குழந்தை பிறந்துரும் ஒன்னும் பயப்படாதே இடது பக்கம் வயிறு செஞ்சிருக்கிறதுனால ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும் நினைக்கிறேன் உங்கூட புருஷன் வரலையாமா அவரு அவரு வெளியூர் போயிருக்காருமா பேர் என்னமா ஜூலி இந்த வீட்டுல எந்த வசதியும் இல்ல இருந்திருந்தா நானே பிரசவம் பாத்திருப்பேன் ரொம்ப வீக்கா இருக்க நான் மருந்து எழுதுறேன்னா நாளைக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ணிக்க ஐயோ சாரிங்க பரவாயில்ல பரவாயில்ல ஒரு நிமிஷம் சாரி மாத்தி வந்துடுறேன் ஹலோ ஹலோ நான் டேவிட் குமார் பேசுறேன் டாக்டர் சந்திரலேகா இருக்காங்களா இருக்காங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க டேவிட் நான் நாளை காலையில மெட்ராஸ் வரேன் கூட ஒரு நல்ல செய்தியோட வரேன் அது சம்பந்தமா அவங்க கிட்ட பேச சீக்கிரம் கூப்பிடுங்க கொஞ்சம் இருங்க கூப்பிடுறேன் ஐயோ பால் பொங்கி அடுப்பெல்லாம் வழிஞ்சு போச்சு அம்மா பார்த்தா திட்ட போறாங்க
ஜூலி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த பட்டாளத்தான் உன்னை ஏமாத்திட்டான்னு எனக்கு தோணுது. சுபேனே, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா பேசுறீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். இல்லம்மா, உனக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அந்த ஆளு எங்க போனானே தெரியல. அவ உன்னை கை கழுவுன மாதிரி நீ உன் வயித்த கழுவிருக்கலாம். சுபேனே, என் டேவிட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜூலி, என் பையன் பிறக்க போற அதிர்ஷ்டம். அவர் திரும்பி வந்துருவாரு. இன்னொரு தடவை என் டேவிட் பத்தி தப்பா பேசுறீங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஜூலி, கொஞ்ச நேரம் வெளியே போயிருங்க. இல்லம்மா, நான் வந்து போங்க. நீ கவலைப்படாத, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நான் உன்னை ராஜா மாதிரி வளர்க்கறேன். கண்ணா, நீ இன்னொரு ரெண்டு மூணு நாள பிறந்துருவியா? உங்க அப்பா மாதிரி ஆம்பளை பிள்ளையா பிறப்பியா? நீ பிறந்த செய்தி கேள்விப்பட்டு உங்க அப்பா உன்னை பார்க்க வருவாரா? உங்க அப்பா உன்னை பார்க்க வரும்போது பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாரா? கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லு. இந்த ஆம்பளை பசங்களே நம்ப முடியாதுப்பா. என்ன தனியா விட்டுட்டு உங்க அப்பா பிள்ளை ஆனா அழுவல? யாரோ போன்ல அவசரமா கூப்பிடுறாங்க, என்ன கேட்கறாங்க? போன் பண்ணணுமா? இல்லங்க, யாரோ போன்ல அவசரமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, எடுத்து கட் ஆயிடுச்சு. கூட வந்த ஆளுங்க. சுபேனே, அம்மா, இதுல ஒரு மாத்திரை எழுதி இருக்கேன். இந்த மருந்தை மாத்திரை மூணு வேளை தவறாம கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா. வாமா ஜூலி, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வரேன் டாக்டர். அம்மா, சொல்ல மறந்துட்டேன். டேவிட்னு ஒருத்தர் போன் பண்ணி நாளை காலையில ட்ரெயின்ல வரதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நல்ல செய்தானா டேவிட்? நாளைக்கா? எப்ப டேவிட், எனக்கு சந்தேகம், கருப்பு பெட்டி எப்படி மஞ்ச பெட்டி ஆகும்? அதுக்கு பேர் தான் கருப்பு பெட்டி, ஆனா அப்படிதான் இருக்கும். என்னப்பா இது, ஒன்றரை கண்ணனுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்ச மாதிரியே மஞ்ச பட்டிய கருப்பு பட்டிக்கிறீங்க, இது என்னப்பா நியாயம்? பேர் வச்ச மேல தப்பு, பெயிண்ட் அடிச்ச மேல தப்பு, ஏன்பா என்ன போட்டு சொல்ற? அது சரி, இது என்ன ஏலி பொறி மாதிரியாவே இருக்கு. மணி, வீணா என்ன குலகாரனாக்காத, உன அதை எடுத்து வை. இப்பவே தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். நீயும் நானும் சேர்ந்து பிளாக் பாக்ஸையும் குணசேகரனையும் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு போதும். எந்த போதி மரத்தடல எனக்கு இந்த ஞானோதயம் வந்துச்சுன்னு பாக்குறியா? நான் பழைய பிரதாப் இல்ல, என்னால அதை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா நமக்கு இந்த அவஸ்தையே வந்திருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம். ஓகே பிரதாப், இதோட நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது. இல்ல டேவிட், நாம மெட்ராஸ் போய் இறங்குறப்ப நமக்காகவே அங்க ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. பி கே ராயத்தான் சொல்றேன், ஆனா அவனையும் ஆட்லையும் சமாளிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
எப்போ நம்மளையும் மறந்துடாதீங்கப்பா. இருந்த பேரர் வேலையை விட்டுட்டேன், உங்களை விட்ட வேற கதையே இல்ல. முதல் இந்த பட்டி புடிங்கப்பா, ஆளாளு புடிந்துட்டு ஓடுறாங்க. ஐ பொம்மே, ஏப்பா டேவிட், நாளை காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிருந்தேன்னா இந்நேரம் ஒரு குழந்தை இருந்திருக்கும். இப்ப போய் இந்த குழந்தை பொம்மையை வச்சிருக்கே, என்னப்பா இது? இந்த பொம்மை எனக்கு பிறக்க போற குழந்தைக்காகத்தான். என்ன சொல்ற டேவிட்? ஆமா பிரதா, உலகத்துல எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே ஜீவன் என்ஜூலிதான். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே நான் தெரியாம இருந்தேன். டாக்டர் சந்திரலேகா வீட்டுக்கு நாங்க வர விஷயத்த சொல்ல போன் பண்றப்ப ஜூலி அங்க இருக்கிறதையும் அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, இதான் விஷயமா? அதுக்கப்புறம் ஜூலியோட பேசுனீங்களா? அவ பேசுனத மட்டும்தான் கேட்டேன். கடைசி வரைக்கும் அவகிட்ட நான் பேச முடியல. கவலைப்படாத டேவிட், நாளைக்கு நேரம் குழந்தை தூங்க வைக்க தாலாட்டே படிக்கிட்டு இருப்பேன். தாலாட்டே கேட்காத இந்த அனாதையால எப்படி தாலாட்டு பாட முடியும்? டேவிட், நானும் அனாதை தான். பிறந்தப்ப என் தாயை இழந்தேன், வளர்ந்தப்ப என் தந்தையை இழந்தேன். நானும் தாலாட்டு கேட்டதில்லை. நமக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நம்ம குழந்தைங்களுக்கும் ஏற்படக்கூடாது. அவங்களாவது நம்ம பாட தாலாட்ட கேட்கணும். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. உயிர் கொடுத்த தந்தை இங்கே, உரு கொடுத்த அன்னை அங்கே, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே. தாலாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு. தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு, வருங்காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. வந்து சேர கண்டே பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டே. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு.
தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு அந்திரியென்றல் காற்று அள்ளி தந்த தாராட்டு அந்தி நேரத்தென்றல் காற்று அள்ளி தந்த தாராட்டு
இல்லம்மா என்னப்பா ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க எங்க இருக்கீங்க ஜூலிக்கு நீங்க தாம்மா பிரசவம் பார்க்கணும் நான் கூட அநாதையான இவளுக்கு அப்பன் பேர் தெரியாத குழந்தை பிறக்கணுமான்னு யோசிச்சேன் ஆனா பிறக்க போற குழந்தைக்கு இன்சியல் கிடைச்சாச்சும்மா குழந்தையோட அப்பா மேஜர் டேவிட் வந்தாச்சும்மா மேஜர் டேவிட் ஆமாமா இத்தனை நாள் எங்க போயிருந்தார்னே தெரியாத டேவிட் திரும்பி வந்தாச்சும்மா அப்படின்னா அந்த பொண்ணு டேவிட்டோட வக்கீல் சார் என் மகனை நான் உயிரோட பார்த்துட்டேன் அதுக்கு காரணமா இருந்த டேவிட் தான் குழந்தைய உயிரோட பார்க்க வேண்டாமா ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க மத்த நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் வாங்க இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு நீங்களும் உடனே உங்க ஹெட்குவார்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே கமன் ப்ளீஸ் Yeah.
நீ செஞ்ச மருந்து மோசடி இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல குண்டு வச்சு வெடிச்சே அவன் கூட இருந்த அந்த பைலட் யார் தெரியுமா? இந்த கிரிமினலோட அப்பாடா. நீ வாழணுங்கிறதுக்காக ஒரு பாவமும் அறியாத எங்க அப்பாவை நீ கிரிமினலா இருந்து கொன்னுட்ட. நான் வாழ வழி தெரியாம கிரிமினல் ஆயிட்டேன். இந்த கிரிமினல் இப்ப கொலகாண்டாவும் மாற போறண்டா. நீ பாதியில கிரிமினல் ஆனவண்டா. நான் பறக்கும் போதே கிரிமினல். உன் பழைய கடனையும் புது கடனையும் மொத்தமா தர வாங்கி. பேசினப்படி பணத்தை வாங்காம பொட்டிய கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பான கேட்டதா சொல்லு. Thank you.
இனிமே இவனுக்கு நம்ம தான் அப்பா அம்மா எல்லாமே நான் திரும்பி வர வரைக்கும் நீயும் என் மகனும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்ஸ்பெக்டர் நீங்க உங்க கடமையை செய்யுங்க